காலையில சந்தோஷமா தாலி கட்டின. என்னடா ஆச்சு உனக்கு? கல்யாணம் மால வர்றதுக்குள்ள இப்படி காஞ்சி கருவடா போயிட்டியடா டே தர. ஐயோ இந்த அப்பாவை பாருடா டே தர தர. ஐயோ எங்கேயா போற வெளி வெளி இது என் தலையில வந்துட்டு இருந்து இருந்துருச்சே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என் வம்சம் வழி இல்லாம தவிக்குதுடா. என் வம்சத்தை நான் எப்படி காப்பாற்றுவேன்னு தெரியல. என் வம்சம் அழிஞ்சு போயிட்டு பாத்துருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவா ஆண்டவா என்னப்பா நடந்துச்சு? ஏப்பா இப்படியே அழுதுகிட்டு இருந்தா செத்தவன் திரும்பியா வரப்போற? என்ன நடந்ததுன்னே தெரியடா. அவன் திரும்பி வர போறதில்ல. எல்லாம் அவளை விட்டுறா. உங்க தம்பி அங்க செத்து கிடக்குறான்டா. நீ இப்படி ரத்த பாசமே இல்லாத இப்படி அவளை எழுதிட்டு இருக்கிறா. நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா. அப்படியா எலவுக்குதான் போயிட்டு வரேன். ஓமத்துறையின் சாவு இயற்கை இல்ல, எல்லாம் அந்த ராஜசிங்கத்தோட வேலை. அதனாலதான் கேக்குறேன், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் சொல்லு. சிஎம் வரைக்கும் போவேன். டே நீ சிஎம் பார்த்தாலும் சரி இல்ல அந்த கலெக்டர் பார்த்தாலும் சரி அந்த பிரைம் மினிஸ்டரே பார்த்தாலும் சரி என் மசுர கூட கொடுக்க முடியாது. தம்பி நடந்து முடிஞ்சதுக்கு நீங்க ஏப்பா சண்டை போடுறீங்க? தம்பி ஆனந்த் உங்க அண்ணன் கிட்ட ஏன் இப்படி மல்லு கட்டுற? யோ நீ மூடிட்டு போயா, உன்னை எவையோ வர சொன்னா. தம்பி துரையோட சாவுல மர்மம் இல்ல, மாரடைப்பு. அவருக்கு கல்யாணம் பண்ற சந்தோஷத்துல முதலர் குசியில மூச்சே நின்னு போச்சு. அவருக்கு இதயம் வீக்கா இருக்குன்னு டாக்டர் இப்பதான் சர்டிபிகேட் கொடுத்தாரு. இதுக்கு தேவையில்லாம நீங்க ஏப்பா இப்படி சண்டை போடுறீங்க? ஏ கோவிந்தா வலது கடா மாரூர் போயிருந்த கரெக்டா தான் சொல்லி இருக்கிறாங்க. கெடாக்கு தெரிஞ்சிருச்சு வளர்க்கறது எதுக்கு, அறுக்கிறதுக்கு தானே, அதனாலதான் முட்டை வருது. தம்பி முட்டினது கடாய இருந்தா வெட்டிடலாம், இல்லையா கசாப்பு கடிக்க அனுப்பிடலாம். முட்டினது என் தம்பியா போயிட்டான்டா. விட்டுட்டு போக வேண்டியதுனா ஒத்து வரலாடா. அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி ஒதுங்கிட்டா ஒரு தொந்தரவும் இல்லையே. என்னது ஒதுங்கவா? நான் ஒதுங்கவா? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்கேயே குடும்ப நடத்தலான்னு பாக்குறியா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஹலோ அந்த மாதிரி என்ன உன் மனசுல இருந்துச்சுன்னா அதை அடியோட மறந்துடு தம்பி.
இதுதான் உனக்கு நல்லது அவருக்கும் நல்லது. தெரியும் நீ எல்லாம் ஒரு கொலைகார கும்பலுக்கு தலைவன். ஓமத்தோட தான் ஏமாந்துவன், அவனை சாய்ச்சிட்டீங்க. அப்படி இல்லை, எந்த கொம்பனாலையும் என்னை சாய்க்கவே முடியாது. உனக்கு இன்னும் மரியாதை கொடுத்துட்டு இருக்குன்னா, நீ என் தாய் வயிற்றுல பிறந்தங்கிற ஒரே பாஸ்தால் தான், அதை நீ காப்பாத்திக்கோ. இல்ல மோடிட்டு போலாம். என்ன தலைவா, உங்க தம்பி இப்படி சொல்லிட்டு போறாரு, நீங்க இப்படி மொக்க வாங்கி நிக்கிறீங்க? காணாம போயிடும் போனா. நீங்க என்ன இந்த நேரத்துல எதுக்கு வந்திருக்கீங்க? நமக்கு எந்த நேரத்திலயும் பிரச்சனைகள் வரும், அதனாலதான் நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம். நாளைக்கு நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம், சரியா? என்ன சொல்றீங்க, நமக்கு கல்யாணமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் பத்திரிக்கை அடிச்சு ஊர் அழைச்சு விருந்து வச்சு சாப்பாடு கல்யாணம் பண்ணாதான் கல்யாணமா? அது அதுக்கு இல்லைங்க, நான் யாரையும் கேட்கவும் தேவையில்லை. அதே மாதிரி ஒரு குட்டி அழைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்ன பண்றது, அதுவும் இல்லாம நான் 4 நட்சத்திர பாக்கணும். நல்லது கிட்டதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்ல. எங்க அம்மாவோட திதி வேற நாளைக்கு வருது, இறந்த நாளும் நாளைக்குதான், என்ன பண்றது? ஓகே கண்ணகி, இத அதனால இத விட்டலாம். சரி, எப்படியா இருந்தாலும் சரி, நாளைக்கு நம்ம இந்த ஊரை விட்டே போறோம். பாருங்க, ஊரை விட்டு ஓடி போய் தான் வாழ்றதை விட அது வாழ்க்கையே தேவையில்லைங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து காட்டணும், அதுதான் என்னோட நம்பிக்கை. இதை நீங்க செய்வீங்களா? என்ன கண்ணகி, என் உயிருக்கு பயந்து நான் இதை சொல்ல, என்ன என்னால உங்களுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் போதுதான் நான் ரொம்ப பயப்படுறேன். இங்க பாருங்க, உங்க அண்ணன் என்ன, அந்த ஆண்டவனே வந்தா கூட நம்மளை ரெண்டு பேத்தி யாராலையுமே பிரிக்க முடியாது. நம்ம சாதிச்சு காட்டுவோங்க, இந்த ஊர்லயே சேர்ந்து நம்ம வாழ்ந்து காட்டணும். நான் கொஞ்ச நாளைக்கு இல்லைனாலும், 4 வருஷம் இல்லைனாலும், கொஞ்ச நாளைக்கு நம்ம வாழ்ந்து காட்டினவே நம்ம காதல இருக்கு, அதாங்க பெருமை. கண்ணகி என்ன சொல்ற, அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன். சரி விடுங்க, அதெல்லாம் நான் எதுவுமே தப்பா எடுத்துக்கிட்டேன்.